அத்துமுத்தான நிகழ்ச்சிகளை தரும் ஜிம் தொலைக்காட்சியை பார்த்து ரசிக்கக்கூடிய நேயர்கள் அனைவருக்கும் பேராசிரியர் மஞ்சுளாவின் வணக்கம். வாழ்வியல் சிந்தனைகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. நம்ம எல்லாருக்குமே எல்லார் மேலேயும் அன்பு காட்டணும் அப்படின்ற ஒரு மனசு ஒரு பக்கம் இருக்கும். நாம ஏன் அன்பு காட்டணும், நாம ஏன் கொடுக்கணும், நமக்கு எல்லாரும் கொடுத்தா நல்லா இருக்காதா அப்படின்னு இன்னொரு மனசு சொல்லும். அந்த ரெண்டு மனசும் சேர்ந்து போராடிட்டு சண்டை போட்டுக்கிட்டு கடைசியில் எது ஜெயிக்குதோ அதுதான் நம்முடைய உண்மையான இயல்பு. சில பேருக்கு கொடுக்கணும் அப்படின்றது ஜெயிக்கும், சில பேருக்கு வாங்கிக்கணும் அப்படின்றது ஜெயிக்கும். அந்தந்த மனசு எந்த மனசு வெற்றி பெறுகின்றதோ அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய இயல்பு தீர்மானிக்கப்படுகின்றதுன்னு பார்க்குறோம். அப்போது இந்த மாதிரி இருக்கும் பொழுது நமக்கு நல்லதையே செஞ்சுருக்காங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்கக்கிட்டையும் நம்ம வாங்கிக்கணும்னே நினைப்போமா, கொஞ்சமாவது கொடுக்கணும்னு நினைக்க மாட்டோமா, அவங்களுக்கு நன்மை செய்யணும் அப்படின்னு நினைக்க மாட்டோமா? சரி, நினைக்காம போனால் கூட பரவாயில்ல, ஆனால் அவங்களுக்கு மட்டும் தீமையை செஞ்சிடாதீங்க, கேடு நினச்சிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் ஏன் நினைக்கக்கூடாது? நினச்சா என்னாகும்? அது நமக்கே யமனாக வந்து முடியும். ஒரு ஊரில் ஒரு அரசனுக்கு ரெண்டு பிள்ளைகள். இப்போது அரசனுக்கு வயசு ரொம்ப அதிகமாயிடுச்சு. தன்னுடைய அரச பொறுப்பை மகன்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் ரெண்டு பிள்ளைகள், ரெண்டு இளவரசன், யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னா மூத்தவனுக்கு தான். எப்போவுமே பெரியவனுக்கு தான் அரச பதவி போகும், அடுத்தவன் இளவரசனாக இருப்பான், பெரியவன் முடித்ததுக்கப்புறமா இளவரசனுக்கு வரும். அந்த மாதிரி ஒரு முறை உண்டு. இப்போது அண்ணனுக்கு தான் அரசாட்சி அப்படின்றது தீர்மானம் ஆயிடுச்சு. தம்பிக்கு மனசுக்குள்ளே ஒரு பெரிய பொறாமை. இத்தனைக்கும் அண்ணன் அப்படி ஒரு அன்போடு இருக்கக்கூடிய அண்ணன், தம்பிக்கு என்ன வேணுமோ, பொருளாக இருந்தாலும் சரி, உணவாக இருந்தாலும் சரி, வேறு எதுவாக இருந்தாலும் சரி, கொண்டு வந்து தப்பாமல் கொடுக்கக்கூடிய ஒரு அண்ணன். அந்த அண்ணன் மேலே இந்த தம்பிக்கு பொறாமை. எதனால்? அரச பதவியினால். இப்போது அரச பதவி ஏற்றுக்கிட்டான், கொஞ்ச நாளில் அப்பா இறந்துட்டாரு. இப்போ தம்பிக்கு மனசுக்குள்ளே ஒரே கருவாக இருக்குது, எப்படியாவது இவனை காலி பண்ணிட்டு நம்ம அந்த இடத்துக்கு வந்துடணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அந்த நேரம் பக்கத்து ஊரில் இருக்கிற அரசனுக்கு இந்த நாட்டை பிடிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறான். உடனே இவன் என்ன பண்ணுறான், அந்த நாட்டு அரசன்கிட்ட போய், நீங்கள் எனக்கு உதவி பண்ணால் நான் வந்து உங்களுக்கு வரி கட்டுறேன், கப்பம் கட்டக்கூடிய ஒரு அரசாக என்னை நான் மாற்றிக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். என்னடா, ஒரு பெரிய சாம்ராஜ்யம் இருக்கிற ஒரு இடத்துல இன்னொருத்தனுக்கு கீழே அடிமையாக கப்பம் கட்டுற ஒரு நிலைமையா அப்படின்னு அந்த தம்பி நினைக்கல. ஏன்னா அண்ணனை காலி பண்ணிடணும், நம்ம வந்துடணும் அப்படின்னு நினைக்கிறான். எப்படிப்பட்ட அண்ணன்? அன்பே வடிவமாக இருக்கக்கூடிய அண்ணன். அவனுக்கு இப்படி ஒரு துரோகம். சரின்னு அந்த எதிர்நாட்டு அரசன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, சரி நான் உனக்கு உதவி செய்கிறேன், ஆனால் நீ எனக்கு கப்பம் கட்டணும், கட்டுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டான். இப்போது எந்த நேரத்தில் போருக்கு வந்தால் அந்த அண்ணனை காலி பண்ண முடியும் அப்படின்னு உளவு சொல்லிட்டான். அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த எதிரி நாட்டு அரசன் வந்து படையெடுத்துட்டு வந்துட்டான், அண்ணனை காலி பண்ணியாச்சு, அண்ணன் இறந்துட்டான். இப்போது சிம்மாசனம் காலியாயிடுச்சு. தம்பிக்கு ரொம்ப சந்தோஷம், நம்ம தான் அரசாட்சிக்கு வரப்போகிறோம் அப்படின்னு நினச்சி ரொம்ப ஆவலோடு இருக்கிறான். அப்போ பார்த்தா அந்த எதிரி நாட்டு அரசன் இந்த தம்பியை சிறை பிடிச்சிட்டான். உன் நாட்டை நான் வந்து ஜெயிச்சிட்டேன் அப்படின்னா உன்னை வந்து நான் சிறைபிடிக்கணும், ஒன்று கொல்லணும் இல்லை சிறைபிடிக்கணும். உன்னை கொல்றதுக்கு எனக்கு மனசு இல்லை, ஏன்னா நீ தான் எனக்கு இத்தனை உழவும் சொல்லியிருக்க, அதனால் நான் உன்னை சிறைபிடிக்கிறேன் அப்படின்னு சிறைபிடிச்சு போயிட்டானான். அப்போ தான் அந்த தம்பிக்கு புரிஞ்சுது, அடடா அண்ணனை காட்டி கொடுத்தோம், இந்த பதவி நமக்கு வரும்னு நினச்சோம், கடைசியில் நமக்கு நன்மை செய்தவங்களுக்கே நம்ம கேடு நினச்சோம், அந்த கேடு நமக்கே யமனாக முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டானான். ஆனால்தான் இலக்கியங்கள் சொல்லும்போது என்ன சொல்லுதுன்னா, ஒரு மரம், அந்த மரத்தினுடைய கிளையை வெட்டுறேன் அப்படின்னு சொல்லி அது மேலே உட்காந்துக்கிட்டு அந்த கிளையை வெட்டுறீங்க, கடைசியில் என்ன ஆகிடும், நீங்களும் சேர்ந்து விழுந்துருவீங்க அப்படின்னு ஒரு எச்சரிக்கை மணியை, ஒரு எச்சரிக்கை ஒலியை இந்த இலக்கிய பாடல் நமக்கு சொல்லுகின்றது. நாடி நமரென்று புறந்தாரை, நம்முடையவர் நமர், நம்முடைய உறவினர், சொந்தக்காரர், நட்பாளர் அப்படின்னு நினச்சி நன்கு புறந்தாரை கேடு, நல்ல நமக்கு வந்து உதவி செஞ்சவங்கள கேடு பிறரோடு சூழுதல், மற்றவங்களுடைய உதவியை வச்சுட்டு அவங்களுக்கு வந்து கேட்ட நினைக்கிறது அப்படின்றது எப்படிப்பட்டதுன்னு சொன்னால், நினைப்பின்றி
தாம் இருந்த கோடு குறைத்து விடல், அந்த கிளை மேலே உட்காந்துக்கிட்டு அந்த கிளையை வெட்டுறதுக்கு சமம் எது அப்படின்னு சொன்னால், நமக்கு நல்லது செஞ்சவங்களுக்கு தீமையை நினைப்பது, தீமையை செய்வது அப்படின்ற ஒரு எச்சரிக்கையை பாடல் நமக்கு கொடுக்குது. அதனால் இனிமேல் நாம் திருந்தி நல்லவர்களாக வாழ்வோம் அப்படின்னு சொல்லி மீண்டும் வேறொரு சிந்தனையோடு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.